வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குது. போன தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, சிஎம் கேண்டிடேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் தேர்தலை ஃபேஸ் பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னாங்க. இந்த தடவை சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பகவந்த் மானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அங்கே சிக்கல் இருக்குது. சித்துவா சன்னியா அப்படின்றதுல ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ வர நியூஸ்லாம் பார்க்கும்போது சன்னிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் கன்க்ளூசிவாக ஃபைனல் ஆகல அது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இவ்வளோ தள்ளி போயிட்டுருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாப் வந்து இந்தியாவோட ரொம்ப சென்சிட்டிவான மாநிலங்களில் ஒன்று. பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியா பாகிஸ்தான் போர் வந்ததுன்னா ரெண்டு முனைகளில் வந்து போர் வந்து கடுமையாக இருக்கும். ஒன்று ராஜஸ்தான் ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பஞ்சாப் ஃப்ரண்ட்டு. பஞ்சாப் சீக்ஸோட பங்களிப்பு என்பது இந்திய இராணுவத்தில் ஆளெல்லாம் அவங்க வெள்ளக்காரங்காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சீக் ரெஜிமெண்ட்டோட ரோல்ன்றது மிகப்பெரிய ரோல். அவர் வந்து பேசிக்கலி அன் அக்ரேரியன் எக்கானமி, வேளாண் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மாநிலம் பஞ்சாப். 13 மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன. 117 சட்டமன்ற தொகுதிகள் பஞ்சாபுக்கு. 22 மாவட்டங்கள் பஞ்சாபில் பார்த்திங்கன்னா. நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியை பற்றி சொல்லும்போது சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, வந்து கடந்த முறை வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னீங்க, அது தவறான ஒரு பார்வை. எப்படின்னா அவங்க 20 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு அந்த கரெக்டு அந்த பேச்சுவார்த்தை ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு இருந்தது. ஆனால் வந்து ஒரு பஞ்சாபில் வந்து ஒரு பிராந்திய கட்சியாக அதுவரையில் அறியப்பட்ட ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி, பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். 20 சீட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்றது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ். 2017 ஷிரோன்மணி அகாலிதள் பிஜேபி கூட்டணி வந்து ரெண்டு பேரும் சேர்த்தே 18 சீட்டு தான் வாங்கினாங்க. ஆக்சுவல் பிரேக்கப் எவ்வளோன்னு தெரியல. டோட்டல் அவங்க கம்பைன்டு வந்து பிஜேபி ஷிரோன்மணி அகாலிதளோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 18 தான். ஸோ அவங்கள விட அந்த ரெண்டு கட்சிகளோட கம்பைன்டு ஸ்ட்ரென்த்தை விட 2 சீட்டு கூடுதலாக வாங்கி ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சதுன்றது வந்து ரொம்ப அழகாக வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அங்கே பண்ணாங்கன்றது தான் காட்டுது. இன்றைக்கு வந்து பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல்கள் ஐ திங்க் இப்போ 4-6 நாளாக நம்ம தள்ளி போயிருக்குது. அது வந்து 5 முனை போட்டி. ஆக்சுவலாக பஞ்சாபில் காங்கிரஸ் ஒரு முக்கியமான அணி, ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாவது, மூன்றாவது வந்து பிஜேபி. காங்கிரஸ்லேருந்து வெளியே போன அமரிந்தர் சிங்கோட கட்சி, அகாலிதள்லேருந்து வெளியில் வந்த ஒரு பிரிவு, வந்து 3 பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி. 4வது வந்து அகாலிதள். 5வது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அவருக்குள்ள சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்ற ஒரு கட்சியும் சேர்ந்து கூட்டணி. ஸோ 5 முனை போட்டி பஞ்சாபில். பட் ஃபைட் வந்து பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி தான். சில ஒப்பீனியன் போல்ஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு எட்ஜ் கொடுக்குது, காங்கிரஸை விட கூட வரணும். சிலது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது, இட் குட் பி ஐதர் வே, கேட் ஆன் த வால்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாபோட முக்கியமான, ஏன் பஞ்சாப் வந்து ஒரு முக்கியமான இந்த 5 மாநில தேர்தல்களில், இப்போ பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், கோவா, மணிப்பூர், 5 மாநிலங்கள் தேர்தல்களுக்கு போக இருக்கின்றன. இதில் வந்து ஏன் நம்ம வந்து பஞ்சாபை வந்து ரொம்ப முக்கியமான மாநிலமாக பார்க்குறோம் அப்படின்னா, வந்து எப்பவுமே வந்து நேஷ்னல் ட்ரெண்டை, எஸ்பெஷலி இந்த நார்த் இந்தியன் பெல்ட்டை, கவு பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியாவோட அந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டுக்கு மாறாக தான் வந்து பஞ்சாபோட அரசியல் வந்து இருந்திருக்குது நேஷ்னல் எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு 2014 மோடி மாபெரும் வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் கூட வந்து பஞ்சாபில் வந்து பிஜேபியால் வெல்ல முடியல. ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க. 2019 வாஷ் அவுட் ஆச்சு. இப்போ இன்ஃபேக்ட் 2014 வந்து நேஷ்னல் ட்ரெண்ட் மோடி தான் ஜெயிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க 282 சீட்ஸ் ஜெயித்தப்போ வந்து பிஜேபியோட பாப்புலர் லீடர், மோஸ்ட் பாப்புலர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லீடர்ஸ் அருண்ஜேட்லி, மறைந்த அருண்ஜேட்லி வந்து அமிர்த்சரில் வந்து இப்போ இருக்கார், காங்கிரஸ்லேருந்து சிஎம் வந்து வெளியில் போன அமரிந்தர் சிங்கிட்ட தோற்று போனார், அருண்ஜேட்லி தோற்று போனார். பட் அதுபோல் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அவர், அதனால தான் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ஃபுல் 5 இயர்ஸ் இருந்தார். ஸோ அந்த நேஷ்னல் ட்ரெண்டை வந்து பஞ்சாப் வந்து எப்பயுமே வந்து பக்கிள் டவுன் பண்ணும். மோடி வேவை வந்து இங்கே எப்படி தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் தடுத்ததோ அந்த மாதிரி வந்து பஞ்சாப் வந்து தடுத்தது. பஞ்சாபோட ப்ராப்ளம்ஸ், பஞ்சாபோட இஷ்யூஸ் இவையெல்லாம் வந்து பேசுவோம் நம்ம. அது வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூஸ் தான். பஞ்சாப் இஸ் அ வெல்தி ஸ்டேட். அங்கே வறுமை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலுமே வந்து அந்த வறுமையை வந்து நீங்கள் ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய வறுமையோட, ஒரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வறுமையோட,
ஒரு சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய வறுமையோடு வந்து அந்த குவாண்டம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பாவர்ட்டியை வந்து எடப்பட முடியாது. பஞ்சாபில் இட்ஸ் அ வெல்தி ஸ்டேட்டு தான் அது வந்து. உங்களுக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஆம் ஆத்மி வேறு யாருமே அனௌன்ஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஏதோ ஒரு தேசிய காட்சி ஊடகத்தில் பார்த்த ஒரு தலைப்பு நினைக்கிறேன், இஸ் இட் டைம் டு திங்க் அபவுட் வெதர் அனௌன்சிங் எ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இஸ் அ நெசசரி ஒன் ஆர் நாட் டு பி ஆர் நாட் டு பி. மாநிலங்களில் வந்து தேர்தல் நடக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டியும் அல்லது வேண்டாம் என்ற விவாதத்தை நாம் துவக்க வேண்டுமா? ஏன் அனௌன்ஸ் பண்ணணும், அனௌன்ஸ் பண்ணாமலே இருந்துட்டு போகலாமேன்னு ஒரு தரப்பு இருக்குது. இன்னொரு தரப்பு வந்து இல்லை அனௌன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் கட்சிகள் வந்து இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. எங்கே வந்து பலமாக இருக்காங்களோ அங்கே வந்து நீ முதலமைச்சர் கேண்டிடேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எதிர்கட்சிகளை நிர்பந்திப்பாங்க, நீ முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும். அவங்க பலவீனமாக இருக்க இடங்களில் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு அவசியமே கிடையாது, மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு லைனை எடுப்பாங்க. ஸோ இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் 2017 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2014 பிஜேபி யூபிஎஸ் ஸ்வீப் பண்ணது லோக்சபா எலெக்ஷன்ஸில். 80 சீட்டில் வந்து யூபியில் வந்து 73 சீட்டு நினைக்கிறேன் 2014 பிஜேபி ஃபஸ்ட்டு 10 இயர் மோடி 1.0. ஆனால் அதே 2017 சட்டமன்ற தேர்தல்களில் வந்து பிஜேபி வந்து சிஎம் ஃபேஸ் அறிவிக்கல, மோடியை வச்சு தான் ஓட்டு கேட்குறாங்க. சிஎம் இப்போ இதுக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கும் மோடியை வச்சு ஓட்டு கேட்குறாங்க. ஒருத்தர் சிஎம்மாகவும் பிஎம்மாகவும் இருக்க முடியாது, ஆனால் அவங்க மோடியை தான் முன்னிறுத்தி கேட்டாங்க. 1 வீக் கழித்து தான் பண்ண, அதன் பிறகு தான் வந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து கரெக்டு இவர் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆகிறார். கேண்டிடேட்டை சொல்லாமல் தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. பல மாநிலங்களில் பிஜேபி வந்து சிஎம் கேண்டிடேட்டை சொல்லாமல் தான் வந்து தேர்தல்களை ஃபேஸ் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி, இன்ஃபேக்ட் பிஜேபி இஸ் அ வெரி வெரி நாமினல் பிளேயர்னு சொல்கிறது கூட தப்பு. பிஜேபி இஸ் நோவேர் இன் த சீன். பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் பிஜேபி வந்து சீன்லேயே இல்லை. ஆனால் தான் சீனில் இருக்க மாதிரி இவங்க சீன் போடுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசியது போல் அவருடைய பாஜகவுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் அதை சொல்லுகிறார்கள். ஸோ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் கேண்டிடேட்டை பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா சைபர் அது இந்த பக்கத்தில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி பெரிய அளவில் அவங்களால் சீனில் நிற்க முடியல. காங்கிரஸ் வந்து அதுக்கே உரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சன்னியா அல்லது சித்துவான்னு அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் பி சன்னி. ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்களா பண்ணாமலே ஜெயிக்கிறாங்களான்றது தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகவே இந்த இதில் வந்து அகாலிதளம் ஆப் மட்டும்தான் வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வித்தியாசமான முறையில் ஃபோனில் வந்து கருத்து கணிப்பெல்லாம் நடத்தி 800,000 பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சப்போர்ட்ன்றாங்க. பட் தெர் இஸ் சம் நாவல் மெத்தட். அவங்களால வந்து ஒரு காமன் மேனோட வந்து கெஜ்ரிவால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. அவர் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தியாக டெல்லிக்கு வெளியில் வளர்ந்துருக்காருன்னா அது பஞ்சாபில் தான். சராசரி மனிதனோட நாடி துடிப்பை கெஜ்ரிவாலால் ஆம் ஆத்மி கட்சியால் பஞ்சாப்லேயும் தொட முடிஞ்சிருக்குது. அது ஒரு முக்கியமான நிகழ்வாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். ரைட், இப்போ சித்துவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டம் அடைகிற மாதிரி தான் தெரியுது. அவர் ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது சென்னியை கொஞ்சம் டார்கெட் பண்ணி அவர் ட்வீட்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ இப்போ காங்கிரஸை பற்றி சிக்கல் என்னென்னா, இப்போ சென்னியை அவங்க சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக சித்துவோட கேரக்டருக்கு அவர் வந்து சென்னியை டார்கெட் பண்ணாரு, இந்த பக்கம் திரும்பிடுவார் நினைச்சாலே சிரிப்போகுது எல்லாம். ஸோ காங்கிரஸுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணாமல் போனோன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? பெருசாலாம் ஒன்று கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் தேர்தலை சந்திக்கிறதால ஒன்றும் பெரிய நஷ்டம் காங்கிரஸுக்கு வராது. ஏன்னா பல தேர்தல்களில் காங்கிரஸ் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் சந்திச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ பல கட்சிகளும் தேர்தலை வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய கட்சின்னு மார்த்தட்டி கொள்ளுகிற பிஜேபியை வந்து கூட வந்து எல்லா தேர்தலையும் ஒன்றும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறது சின்ன ஒரு விஷயம். இப்போ வேணா சாதாரண சூழலில் இப்போ யூபியில் 2017 சொன்னீங்க இல்லையா, அப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் தேர்தலுக்கு போகிறது வந்து அது மோடியோட ஸ்ட்ரென்த்தில் இருந்து மோடியோட இமேஜ் அங்கே காப்பாற்று. ரைட், இங்கே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து காங்கிரஸ் லீடர்ஷிப்போட பலவீனம். இங்கே உள்ளுக்குள்ளே பார்ட்டிக்குள்ளே கான்ஃப்ளிக் இருக்குது, அதை அவங்களால ரிசால்வ் பண்ண முடியல. இது மக்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இது ஒரு பலவீனத்தோட வெளிப்பாடாக தானே அங்கே போய் கண்டிப்பாக அது பலவீனத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் அதனால் ஓட்டு போடுறது வந்து பாதிக்கப்படாது. எனக்கு வந்து காங்கிரஸ் வேணுமா வேணாமான்னு ஒரு சராசரி ஓட்டர் ஒன்று மறந்துடாதீங்க. காங்கிரஸ் வந்து மற்ற இடங்களில் பலவீனமாக இருக்கலாம், பட் பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்.
இன்றைக்கி ஃபைட் வந்து காங்கிரஸ் வாசஸ் ஆம் ஆத்மி தான் அங்கே வந்து. அது வேளாண் சட்டங்களுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நம்புகிறேன். யூ கான்ட் அண்டர் ரைட் காங்கிரஸ் இன் பஞ்சாப். நீங்கள் யூபிஏ சொல்லுங்கள், யூபிஏ 2 சீட்டு 5 சீட்டுன்னு தான் எல்லா ஒப்பீனியன் போல்னு சொல்லுது. ஏன் சைபர் சீட்டு கூட வாங்கலாம், ஆச்சரியம் இல்லை அதில். வேற பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கண்டெண்டர். ஸோ அங்கே வந்து இப்போ கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் எலெக்ஷன்ஸ்க்கு போகிறாங்க சிஎம் கேண்டிடேட்டை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது பலவீனத்தின் வெளிப்பாடு தான். அது பலவீனத்தின் வெளிப்பாடு என்பது மக்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, அதனால் வந்து மக்கள் ஓட்டு போடுறது போடாமல் இருக்கிறதுன்ற முடிவுக்கு தள்ளப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சித்துவை அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அது வேறு பிரச்சனை. சன்னி அனௌன்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, அதால் வரக்கூடிய குடைச்சல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இதை வந்து ஹிந்து த ஹிந்து ஆங்கில நாளிதழ் நேற்றைக்கு எடிட்டோரியல், நேற்று ஹிந்து எடிட்டோரியலில் வந்திருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கடுமையான எடிட்டோரியல். சித்துவை வந்து இஸ் காட் நார்சிசிஸ்டிக் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஹிந்து இங்கிலீஷே இல்லை, நீங்கள் மற்றவங்கள கூட வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ சித்து மாதிரி ஒரு மனநலம் வந்து சரியாக இல்லாத, அமரிந்தர் சிங் பாஷையில் சொன்னால் இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள், மனநலம் சமநிலையில் இல்லாத ஒரு மனிதர். இந்து என்ன எழுதுது, நார்சிசிஸ்டிக் ஸ்ட்ரைட்ஸ். நார்சிசிஸ்டிக்னால் நமக்கு தெரியும், தன்னைத்தானே கண்ணாடி முன்னால் நின்று ரசித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநோய். நம்ம ஊரில் சில சினிமாக்காரர்களும் சில அரசியல்வாதிகளும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த நார்சிசிஸ்டிக் ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டிலே. அவங்க பேரெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேணாம், தேவையும் இல்லை, மக்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. அந்த மாதிரி மறைந்து போனவர்களும் இருக்காங்க. அந்த நார்சிசிஸ்டிக் ஸ்ட்ரைட்ஸ் இருக்கக்கூடிய, தன்னைத்தானே வந்து கண்ணாடியில் பார்த்து தன்னுடைய அழகை ரசிச்சுக்கிட்டு அல்லது தன்னுடைய அறிவை தன்னை நினச்சி ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனநலம் பிறழ்ந்த கேரக்டர்ஸ் வந்து அரசியலில் வந்து இந்திய அரசியல் பூராவே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வியாபிச்சிருக்காங்க. பஞ்சாபில் இன்றைக்கி அப்படி இருப்பவர் நவ்ஜோத் சிங் சித்து. அவர் வந்து ஒரு மனநலம் சரியில்லாதவர் என்ற ஒரு பரவலான கருத்து வந்து இன்றைக்கு காங்கிரஸுக்கு உள்ளேயும் வெல்ல நிலவுது, காங்கிரஸுக்கு வெளியே நிலவுது, ஊடகங்கள்லேயும் நிலவுது. எப்பயுமே வந்து மயிலிறகால் வந்து எல்லோரையும் வந்து விமர்சிக்கும் பொழுது வருடி கொடுக்கக்கூடிய அந்த ஹிந்து ஆங்கில நாளிதழ், 130-140 ஆண்டுகால பாரம்பரிய உடன் நாளிதழ் தன்னுடைய தலையங்கத்தில், ரிப்போர்ட்ஸில் இருந்தால் கூட நீங்கள் அதை ஒதுக்கிடலாம், தன்னுடைய தலையங்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு தலையங்கத்தில் ஃபஸ்ட் என்ன ரெண்டு எடிட்டோரியலில் முதல் எடிட்டோரியலில் இஸ் காட் நார்சிசிஸ்டிக் ஸ்ட்ரைட்ஸ்னு எழுதுது. அப்போ அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு மனநலம் குணாம்சம் கொண்டவரை நீங்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லாமல் சன்னியை சொன்னீங்கன்னா வந்து சித்து என்னெல்லாம் பண்ணுவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்களுக்கு வந்து. ஆகவே அது காங்கிரஸ் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாமல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இந்த 4 மாதத்துலேயே செப்டம்பரில் அமரிந்தர் சிங் பதவி விலகி, இந்த ஜனவரி இந்த 5 மாதத்துலேயே வந்து சித்து அடித்த கொட்டம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே சித்து விஷயத்தில் வந்து காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கும், எலெக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து அடக்கி வாசிப்பாங்களா என்னன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொன்று, அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட என்னென்னா வந்து சித்து ரொம்பவும் ஆட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சன்னி இஸ் அ தலித் சீஃப் மினிஸ்டர். அது ரொம்ப பேருக்கு வந்து இந்த தலித்துன்ற கான்செப்ட் ஹிந்து ரிலிஜனில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சீக் ரிலிஜன்லேயும் தலித் பாப்புலேஷன் சைஸபிளாக இருக்குது, அங்கேயும் அந்த டைனமிக்ஸ் ஒர்க் பண்ணுதுன்றது சன்னி வந்து சிஎம் ஆன பிறகு தான் தெரியும். மூணில் 1 பங்கு பாப்புலேஷன். பஞ்சாப் பாப்புலேஷனில் வந்து தலித்ஸோட பாப்புலேஷன் வந்து 1/3. சன்னி வந்து இஸ் அ சீக் தலித். ஸோ அவரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக சித்து வந்து கீழே போட்டு மிதிக்க முடியாது. சன்னி இஸ் தி பெஸ்ட் பெட் ஃபார் த காங்கிரஸ். இப்போதைக்கு அவர் வந்து அவர் தான் காங்கிரஸுக்கு பெரிய பெட்டு. என்னோடய அசஸ்மெண்ட் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சன்னி தான் சீஃப் மினிஸ்டராக தொடருவார் என்று நான் நினைக்கிறேன். இங்கே தான் ஒரு பாயிண்ட், இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. இப்போ தலித் சீக் ஓட்ஸ் வந்து அங்கே பெரிய அளவில் இருக்குது பஞ்சாபில். காங்கிரஸுக்கு தலித் சீக் ஓட்ஸ் வந்து அதிகமாக கையில் இருக்குது காங்கிரஸுக்கு. ட்ரெடிஷ்னலாகவே தலித் ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் பக்கம் தான் இருக்குது. 2007 வந்து அவங்க 49% வின் பண்ணியிருக்காங்க. 2012 51% தலித் ஓட்ஸ் வந்து காங்கிரஸுக்கு போயிருக்கு. 2017 10% கம்மியாக இருக்குது, 41% தான் வந்திருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு மீதி ஓட்ஸ். ஸோ இந்த ஓட்ஸை திருப்பி கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் சன்னியை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா?
அது அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுல இருக்க ப்ராப்ளத்தை நம்ம விவரித்தோம். ஏன்னா சித்து மாதிரி ஒரு கேரக்டர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே சித்து மாதிரி ஒரு கேரக்டர் காங்கிரஸ் கட்சியில் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லாக இல்லை. அது எது காங்கிரஸ் கொள்ளிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்குதுன்னு நமக்கு தெரியல. உண்மையிலே கொள்ளிக்கட்டை எடுத்து தான் சொரிஞ்சுக்கின்னு இருக்குது. எல்லாம் வெண்ணெய் திரண்டு வர நேரத்தை தாழி உடைகிற மாதிரி வந்து அந்த காங்கிரஸோட மிகப்பெரிய எதிரியே காங்கிரஸ் தான் தான் அந்த எடிட்டோரியல் முடியுது. இண்டுவோட எடிட்டோரியல் பார்த்திங்கன்னா காங்கிரஸோட மிகப்பெரிய எனிமி காங்கிரஸ். காங்கிரஸ் ஒருவேளை பஞ்சாபில் தோற்று போகுதுன்னா, தோக்காது, தோற்று போகுதுன்னா அதுக்கு காங்கிரஸ் தான் காரணமாக இருக்க முடியும். பிஜேபியோ அல்லது வந்து ஆம் ஆத்மி கட்சியோ கூட காரணமாக இருக்க முடியாது. இவங்களே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சித்து மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கொள்ளிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சுக்கிட்டதோட விளைவு தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து தோல்வியை வந்து தழுவுறது. உங்களுக்கு வெற்றி வந்து உங்கள் மேலே வந்து அந்த வெற்றி மாலை உங்கள் கழுத்தில் வந்து விழுவதற்கு தயாராக இருக்கும்போது இல்லைல்லாம் வேணான்னு அடம்பிடிச்சி தோல்வியை போய் தழுவி கொள்ளுவது. அந்த காரியத்தை தான் வந்து காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷனில் தோத்துதுன்னா அதை அப்படி செஞ்சுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லாமே வந்து அங்கே கைக்குடி வந்திருக்குது. பட் ஸ்டில் தி எலெக்ஷன்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். யாராலையுமே வந்து எந்த ஒரு எலெக்ஷனையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டு சர்டன் எக்ஸ்டென்ட் நீங்கள் வந்து எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த தலித் இஷ்யூ எப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ, மைனஸ் இஷ்யூ அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஒரு பக்கம் வந்ததுன்னா ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் நடக்கும். அங்கே ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் வந்து ஜாட் சீக்ஸ் இருக்காங்க. ஜாட் சீக்ஸ் வந்து அவங்களும் வந்து தே ஆர் டாமினன்ட் பவர், பட் அவங்க பவர் ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே இருக்காங்க. நியூமரிக்கலி வந்து தே கான்ட் மேட்ச் தலித் சீக்ஸ், பட் பவர் ஸ்ட்ரக்சரில் அவங்க பெருசாக இருக்கிறதால அவங்க டாமினேஷன் எந்த லெவலுக்கு இருக்குன்றது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தலித் சீக்ஸோட மேண்டேட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு தலித் ஜாட் சீக்ஸால் போக முடியாது, பட் பவர் ஸ்ட்ரக்சரில் அவங்க டாமினன்ட். பவர் ஸ்ட்ரக்சரில் டாமினண்ட்டாக இருக்காங்கன்னா வந்து அது வந்து நம்ம வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயந்தான் அது. இன்னொரு முக்கியமான விஷயம் காங்கிரஸோட நெருக்கடியாக பார்க்கப்படுவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சித்து கண்டபடி பேசுகிறது அதாவது வந்து ஹிந்துஸ் மத்தியில் ஒரு பஞ்சாபி ஹிந்துஸ் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சீக் எக்ஸ்ட்ரீமிஸத்தை பற்றி சித்து பேசுகிறார். அதாவது சீக்கு பிடித்த மனம் எப்படிலாம் பேசுமோ, உண்மையிலே வந்து மனநலம் பிறந்தவள் தான் நவ்ஜோத் சிங் சித்து. அவரை கொண்டு வந்து காங்கிரஸ் இந்த உயர்ந்த இடத்துல வச்சதுன்றது வந்து காங்கிரஸோட மாபெரும் தவறுன்னு தான் அதை நம்ம சொல்லணும். நிச்சயமாக மனநல காப்பகத்தில் சேர்த்து சிகிச்சை கொடுக்க வேண்டிய நவ்ஜோத் சிங் சித்துவை இதை நான் சொல்லலை, அமரிந்தர் சிங் சொல்கிறாரு, காங்கிரஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைவர்களும் சொல்கிறாங்க. ஒரு அசைலமில் வச்சு மனநல சிகிச்சை கொடுக்க வேண்டிய ஒரு நபரை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சது எலெக்ஷன் டைமில் பிரச்சனைகளை உருவாக்குன்றதுக்கான இன்னொரு காரணம். காங்கிரஸோட நெகட்டிவ் சைட்ஸாக பார்க்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னா, ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் ஹிந்துஸ் மத்தியில், பஞ்சாபி ஹிந்துஸ் மத்தியில் சித்துவோட சமீபத்திய போக்குகள் வந்து ஒரு கடுமையான அதிருப்தியையும் முகசூளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு அந்த பொற்கோயில் உள்ள ரெண்டு பேர் உள்ளே போந்து அந்த புனிதத்தை கெடுத்தாங்கன்னும் போது அவர்களை வந்து அடித்தே கொண்டாங்க, லிஞ்ச்டு. அப்போ சித்து பேசின பேச்செல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மத விஷயங்களில் சீக்கிய மத விஷயங்களில் தலையிடுறவங்கள நடுத்தரில் தூக்கில் போடணும், கோர்ட்டு கேஸ்லாம் நடத்தக்கூடாதுனார். எப்படி வந்து முஸ்லீம்ஸை லிஞ்ச் பண்ணணும்னு ஹரித்வாரில் வந்து சாதுக்கள் பேசியதை கண்டிக்கிறோமோ, அதற்கு இணையாக நாம் வந்து சித்து வந்து பேசின பேச்சுக்களையும் கண்டிக்க வேண்டும். எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் அதில் இடம் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு இது ஒரு பாயிண்ட் மட்டும், இப்போ 2017 இதே ஃபேக்டர் வந்து ஆம் ஆத்மிக்கு எதிராக ப்ளே ஆச்சுமாங்க. ஆம் ஆத்மிக்கு வந்து ஃபேவரபுளாக சூழல் போயிட்டு இருந்தபோது அந்த லாஸ்ட் வீக் வந்து சீக் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இண்டிவிஜுவல்ஸோட அவங்க ரொம்ப நெருக்கம் காட்டினது வந்து ஹிந்து ஓட்ஸ், அப்புறம் லிபரல் சீக்ஸையும் கொஞ்சம் தள்ளி போகணும், ஐசோலேட் பண்ணிடுச்சு அப்படின்ற. தட்ஸ் கரெக்ட். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப நுவான்ஸ்டு பாலிடிக்ஸ். அது வந்து இப்போ அதைத்தான் சொன்னேன், இப்போ இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு, பொற்கோயில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு, டெல்லியில் 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்ட பிறகு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அப்போ அந்த இதில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சீக்ஸ்ன்ற அமைப்பு உலகம் பூரா இயங்கிக்கிட்டு இருக்குது, ஃபண்டிங் வருது, அதில் தான் தீவிரவாத நடவடிக்கைகள் தொடங்குறாங்க, சட்ட ரீதியாகவும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேசஸ்லாம் டெல்லி கோர்ட்ஸில் இன்னமும் பெண்டிங்கு. இப்போ சமீபத்தில் பாட்டியாலா செஷன்ஸ் கோர்ட்டில் பாம்பு அடித்ததில் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கியரோட பேர் அடிபட்டு அவரை வந்து என்ஐஏ வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்ஐஏ ஆக்டில் செயல்பட கேஸ் என்ஐஏவோட ஒரு ஆக்டில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னா, உலகத்தில் எந்த மூலையில் இந்தியர்கள் தாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பாட்டியாலா கோர்ட்டில் நடந்தது இங்கே நடந்த சம்பவம். ஆனால் இதில் சம்மந்தப்பட்டவன் ஜெர்மனியில் இருக்கான் போது அவனை இமீடியட்டாக இவங்க தேடுறாங்க, இது பண்ணுறாங்க. வேறு எங்கேயாவது இந்தியர்கள் வந்து இந்த இப்போ இந்த அபுதாபியில் ட்ரோன் அட்டாக்ல ரெண்டு இந்தியர்கள் தாக்கப்பட்டு இறந்த கேஸில் கூட வந்து என்ஐஏ வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்குது அபுதாபி போலீஸ்கிட்ட, இங்கே எஃப்ஐஆர் போடுவான்றாங்க.
ஸோ என்ஐஏ ஆக்டில் கொண்டு வரப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அது அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிய தீவிரவாதிகளுக்கு எதிராக காலிஸ்தான் மூமெண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணுன்ற முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாகிஸ்தானோட பேக்கப்பில் அந்த முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது சித்துவோட பேச்சுன்றது வந்து எதிர் சைடில் வந்து உங்களுக்கு தீவிரவாதம் வளர்வதற்கு ரிவர்ஸ் இது சீக்கியர்களுக்கு எதிரான மனநிலை வளர்வதற்கு உதவிகரமாக அமையுன்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஓட்ஸை சித்து வந்து எலினேட் பண்ணுறாருன்ற ஒரு கருத்து இருக்குது. சித்து வந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனைகளில் ஒன்றா சித்துவே மாறிட்டுருக்கார். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது அந்த கட்சியோட தலைவரே அதோடய பிரச்சனையாக மாறுறாருனா அது அவலமான ஒரு விஷயம். அது ஏன் வந்து காங்கிரஸ் சித்துவை கட்டிக்கிட்டு அழுவுதுன்றது இன்னமும் வந்து நமக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. அதாவது வந்து ஆம் ஆத்மி கட்சியோ பிஜேபியோ செய்ய முடியாத காரியத்தை எதிர்த்து நின்று காங்கிரஸை வீழ்த்த முடியாத காரியத்தை ரொம்ப சாதாரணமாக சித்து வந்து காங்கிரஸுக்கு உள்ளே ஊடுருவி அவங்கள வந்து ஒரே நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் போல் இருக்குது. அது எதனால் ராகுல் காந்தி அதை ஆர்வம் பண்ணுறாரு சோனியா காந்தி அலோவ் பண்ணுறாங்கன்றது இன்னமும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புரியாத ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா பஞ்சாபில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரீஜினல் ஃபோர்ஸ் அப்படின்னா அகாலிதள் மட்டும்தான், மற்ற எல்லாமே நேஷ்னல் பார்ட்டிஸ் தான் ஆம் ஆத்மி உட்பட. ஸோ இப்போ அகாலிதள் பலவீனப்படுது அப்படின்னா ஏறக்குறைய பஞ்சாப் வந்து கம்ப்ளீட்டாக நேஷ்னல் பார்ட்டிஸோட கண்ட்ரோலுக்கு வருது அப்படின்ற ஒரு ட்ரெண்டும் புலப்படுது. எங்க இது நல்ல அப்சர்வேஷன். ஆனால் எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா ஆம் ஆத்மி கட்சியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டின்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. இப்போ பஞ்சாப் டெல்லியில் வந்து அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதுக்கு அடுத்து அவங்க வெளியில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலம்ன்றது பஞ்சாப் தான். மற்ற இடங்களில் வந்து இப்போ கோவாவில் போட போகிறாங்க, யூபியில் ஃபைட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் யா யூ ரைட், அதாவது வந்து ஆனால் பஞ்சாப் பேஸ்ட் பார்ட்டி இல்லை, பஞ்சாப் பேஸ்டு பார்ட்டி கிடையாது. அது நான் கரெக்ட், பஞ்சாப் பேஸ்டு பார்ட்டியாக இல்லாத ஒரு பார்ட்டியை வந்து நம்ம நேஷ்னல் பார்ட்டின்னு கன்சிடர் பண்ணுறது இட்ஸ் கரெக்ட், டெக்னிக்கலி கரெக்ட். 24 மாநிலத்துலேயும் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்ட். அப்போ இட்ஸ் அ குட் அப்சர்வேஷன். அதாவது ரீஜினல் பார்ட்டிஸோட ரோல் கடந்த 45-50 ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து பிராந்திய கட்சிகளோட மேலாதிக்கம் மிக அதிகமாக ஓங்கி இருந்த, ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு வலு சேர்த்த, மாநிலங்களுக்கு அதிக உரிமையை பெற வேண்டும், அரசியலமைப்பு சாசனத்தில் கொடுக்குற உரிமையாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்று போராடிய பிராந்திய கட்சிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு பலமாக அகாலிதளம் இருந்தது. யூஆர் ரைட், ரொம்ப நல்ல க்வெஸ்சன். அந்த ஒரு பிராந்திய கட்சி பலவீனம் அடைந்து அங்கே தேசிய கட்சிகள் மேலோங்குவதுன்றது வந்து இன்றைக்கு மோடி அரசு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி டெல்லியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழு ஒரு கூட்டம் தான் இந்தியாவில் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு புது ஜிஓவை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை மோடி கவர்மெண்ட் நினச்சதுன்னா எப்போ வேணால் யாரை வேணால் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் அவங்க எந்த ஸ்டேட் கேடரோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காமலே இவங்களாவே தூக்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதுக்கு 6 மாநில முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, மம்தாலாம் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இந்த மாதிரி மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு கடந்த 7.5 ஆண்டுகளில் மாநில உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்படக்கூடிய, பிராந்திய உரிமைகள் அரசியலமைப்பு சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான உரிமைகள் முற்றிலுமாக காலின் கீழ் போட்டு மிதித்து துவம்சமாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு வலுவான பிராந்திய கட்சி பலவீனமாவதும் இந்தியாவின் முக்கியமான ஒரு மாநிலமான பஞ்சாப் வந்து ஒரு தேசிய கட்சியின் கண்ட்ரோலில் போவதும் மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அதில் மாற்று கருத்தில் இட்ஸ் அ குட் ஆங்கிள். நீங்கள் சொன்னது இட்ஸ் அ வெரி குட் ஆங்கிள். அது அது அந்த அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அது. பட் வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த வந்து இன்னொரு ரீஜனல் பார்ட்டி அங்கே ரீப்ளேஸ் பண்ண முடியல, ஒரு நேஷனல் பார்ட்டி தான் அதை பண்ண முடியுது. ஸோ அவ்வளோலாங்க நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்து, இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்டிகல் 356 பயன்படுத்தி வந்து கிட்டத்தட்ட 84 கவர்மெண்ட்ஸை வந்து 94 பொம்மை ஜட்மெண்ட் வர வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு எல்லாம் மெயின் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கலைச்சாங்க. அதன் பிறகு தான் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டது. இப்போ இஷ்டத்துக்கு கண்டமேனி கலைக்க முடியாது. முதல்ல கலைக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து பஞ்சாப். எல்லோரும் வந்து கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கவர்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. அது 59 1953 பஞ்சாப் என்ற ஒரு மாநிலம் உருவாவதற்கு முன்பு 1947 நாடு விடுதலை அடைஞ்சு
பஞ்சாப் என்ற மாநிலம் வந்து 50களின் மத்தியில் தான் உருவாகுது. அதுக்கு முன்னால் வந்து அங்கே இருந்த அந்த பிராந்தியத்தோட பேர் வந்து பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன், பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன், ஆங்கிலத்தில் பெப்ஸுன்னுவாங்க. அது அந்த ஒரு மாநிலம் அங்கே இருந்தது. 1953 ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியாக இருக்கும்பொழுது அந்த மாநில சட்டமன்றத்தை கலைத்து விட்டு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறுவினார். இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 356வது பிரிவு பயன்படுத்தப்பட்டு கலைக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை கலைச்ச அட்டுழியத்தை முத முதல்ல செஞ்சது ஜவஹர்லால் நேரு அரசாங்கம். அதை செய்த ஆண்டு 1953 கலைக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன் பெப்ஸு. அது அடுத்த 2-3 ஆண்டுகளில் பஞ்சாபோடு இணைக்கப்பட்டது. ஸோ முத முதல்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் பஞ்சாப். அது அதுக்கு ஒரு எதிர்வினையும் அங்கே நடந்திருக்கு. அது அந்த சம்பவம் நடந்த சில மாதங்கள் கழித்து அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக பஞ்சாப் SDPC பிரபந்த கமிட்டி கூட்டத்தில் சீக்கியர்கள் மத்தியில் பேசுகிறதுக்காக ஜவஹர்லால் நேரு அவர்கள் போகும்போது அவர் பேச விடாமல் திருப்பி அனுப்பப்பட்டார். ஆனால் இப்போ மோடி நாடகம் ஆடின மாதிரிலாம் அவர் வந்து நாடகம் ஆடலை. அவர் திருப்பி போக சொன்னாங்க, அவர் போயிட்டார். அவர் எதிர்ப்பு குரல் எழுந்த உடனே நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து பஞ்சாபோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இந்திரா காந்தி செய்த பல தவறுகளால் தான் வந்து அங்கே சீக்கிய தீவிரவாதமே வளர்ந்தது. பட் இன்னமும் அந்த சீக்கிய தீவிரவாதத்திற்கான அந்த வேர்கள் வந்து அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து பாகிஸ்தானோட ISI வந்து அதை வந்து காலிஸ்தான் மூமெண்ட்டை, தனிநாடு கேட்குற அந்த காலிஸ்தான் மூமெண்ட்டை ரீசரக்ட் பண்ணுறதுக்கான பல வேலைகளை அவங்க செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவில், அது வெதர் இட் இஸ் மோடி கவர்மெண்ட் ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆர் நான் காங்கிரஸ் நான் மோடி நான் பிஜேபி நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தவறுகள் செஞ்சாங்கன்னா அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துன்றதை புரிஞ்சுக்கலாம். 2002 பஞ்சாபில் தேர்தல்களை பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக அங்கே வந்து எலெக்ஷன்ன்றது காங்கிரஸுக்கும் சிறுமணி அக்காளுதல் கூட்டணிக்குமான ஒரு போட்டியாக தான் இருக்குது. நெக் டு நெக் தான் அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி எல்லா எலெக்ஷன்ஸும் நெக் டு நெக் நடக்குது. 2017 நீங்கள் சொன்னது போல் அது வந்து ஒரு லேண்ட்மார்க் எலெக்ஷன். அது அங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக ஏஏபின்னு ஒரு புது ஆம் ஆத்மி பார்ட்டி உள்ளே வராங்க. ஓட் ஷேர் 23.7% எடுத்திருக்காங்க 2017. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பஞ்சாப் போகிறதுக்கு இந்த எலெக்ஷன் டைனமிக்ஸே அந்த எலெக்ஷனில் வந்து மாறுது. இருமுனை போட்டின்னு வந்து மும்முனை போட்டியாக மாறியிருக்காங்க 2017. ஸோ என்ன நடந்திருக்கு 2017 ஏன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் இது எப்படின்னா சரி, எனி கவர்மெண்ட் வில் கோ ஆன் பாப்புலர் டே பை டே இயர் ஆஃப்டர் இயர். புது என்டிட்டி ஃபார்ம் ஆகிருக்காங்க, புது என்டிட்டி ஃபார்ம் ஆகிருக்குது. என்னென்னா வந்து இப்போ மற்ற இடங்களில் வந்து ஒரு மாற்றாக உருவாக முடிஞ்ச பிஜேபியால் வந்து அங்கே வந்து உருவாக்க முடியல, பஞ்சாப் உள்ள உருவாக்க முடியல. ஏன்னா சீக் ஐடென்டிட்டி இஸ் செப்பரேட் ஐடென்டிட்டி. பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு பெரிய அட்டுழியம், தவறு இல்லை, அது அட்டுழியம். தட் இஸ் ஆர்எஸ்எஸோட அட்டுழியம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல் அலாங் இன் தர் கரியர், 1925 ஆர்எஸ்எஸ் உருவானதுலேருந்து இன்னவர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக போயிருக்கு, சீக்கியர்களை வந்து அவங்க தனி மதமாகவே வந்து அவங்க கன்சிடர் பண்ணது கிடையாது. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்து ரிலிஜன் தான் அவங்க பேசுகிறாங்க. புத்திசத்தை கபலீகரம் பண்ண மாதிரி, ஜெயினிசத்தை கபலீகரம் பண்ண மாதிரி, இந்த மாதிரி எண்ணற்ற மதங்களை கபலீகரம் பண்ண மாதிரி வந்து சீக்கிசத்தையும் வந்து ஹிந்துவிசம் வந்து கபலீகரம் பண்ண முயற்சிக்குது. ஹிந்துவிசம்னா நாட் ஹிந்துவிசம், ஆர்எஸ்எஸ். ஹிந்துவிசம் என்றைக்குமே சீக்கிசத்தை கபலீகரம் பண்ண முயற்சிது கிடையாது, ஆர்எஸ்எஸ் கபலீகரம் பண்ண முயற்சிக்குது சீக்கிசத்தோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணி. இன்ஃபேக்ட் 80s வந்து சீக் டெரரிசம் வளர்ந்தது இல்லையா, அந்த சீக் டெரரிசம் வளரும்போது 1977 மொராஜ் தேசாய் கவர்மெண்ட் வந்த பிறகு பிட்வீன் 77 and 80 பஞ்சாபில் வந்து தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பிக்கும் போது இந்திரா காந்தி ஒரு பக்கம் வந்து அதை வளர்த்து விட்டாங்க. ஏன்னா மொராஜ் தேசாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போட்டோம். அவங்கள தத்துவார்த்த ரீதியில் இன்டாக்டினேட் பண்ணதில் வந்து வேறு சில குழுக்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அதில் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வளர்ந்ததுனா, அப்போ பிஜேபி ஜனசங்கமாக இருக்குது, 80s பிஜேபி வருது, பிந்திரன்வாலே மாதிரி கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும்போது வைக்கப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா சீக் தீவிரவாதிகள் மத்தியில் ஹிந்து ரிலிஜன் வந்து சீக்கிசத்தை வந்து கபலீகரம் பண்ணிடும். ஸோ நம்மளோட ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக காலிஸ்தான் வேணும், நம்ம ஏக இந்தியாவுக்குள்ளே இருந்தோன்னா நமக்கு வந்து நியாயம் கிடைக்காதுன்றது தத்துவார்த்த ரீதியிலையும் அவங்களுடைய மூளையில் வந்து அந்த தவறான கருத்து வந்து பதிப்பிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோடைய பிஜேபியோட செயற்பாடுகள். ஹிந்து ரிலிஜன் வந்து சீக்கிசத்தை வந்து கபலீகரம் பண்ணிடுன்ற ஒரு அச்சம் வந்து சீக்கிய தீவிரவாதிகள் மத்தியில் விதைக்கப்பட்டது. இது ரொம்ப கேட்பதற்கு வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக கூட இருக்கலாம், ஆனால் இது வந்து உண்மை. ஒரு கட்டத்தில் பிந்திரன்வாலை கையை மீறி வளர்ந்து போகும்போது இந்த விஷயமும் அங்கே வருது. அஃப்கோர்ஸ் 84 இந்திரா காந்தியோட பொற்கோயில் நடவடிக்கை, அதன் பிறகு இந்திரா காந்தி கொல்லப்படுவது, அதன் பிறகு சீக்கியர்கள் படுகொலை,
அதன் பிறகு வந்து ஒரு ஆலிவ் பிரான்ச்சை ராஜீவ்காந்தி கொடுக்குறாரு. 84 இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது அக்டோபர் 31, 19 அவருடைய பிறந்த நாளைக்கு முன்னாலேயே வந்து ஒரு லோங்கோவால் ராஜீவ்காந்தி அக்கார்டுன்னு ஒப்பந்தம் போட்டாங்க. சீக்கியர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து அவங்களோட பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. அதுக்கு பிரதிபுகாரமாக அந்த லோங்கோவால் வந்து ராஜீவ்காந்தி பிறந்த நாளுக்கு முதல் நாளே கொல்லப்பட்டார். ஜஸ்ட் 1 இயரில் இதெல்லாமே நடந்தது. பட் அதுக்கு பிறகு அங்கே ஒரு ரெக்கன்சிலேஷன் ப்ராசஸ் வந்து காங்கிரஸ் 90கள் மத்தியில் அங்கே ஆட்சிக்கு வருது. 95 வந்து அந்த ஒரு பியான் சிங் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வெடிகுண்டு கொல்லப்பட்டார். ஸோ காங்கிரஸ் வந்து சீக்கியர்களுக்கு எதிராக பல காரியங்களை பண்ணாலும் எடுக்கப்பட்ட சில ரெக்கன்சிலேஷன் ஸ்டெப்ஸ் மூலமாக காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சிக்கு பல முறை திரும்ப வந்திருக்குது. இந்த நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிஜேபியோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும், பிஜேபி ஆஸ் அ பார்ட்டி ஹிந்து சூப்ரமசிஸ்ட் பார்ட்டி, அது ஹிந்து மேலாதிக்கத்தை நிறுவக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபின்ற கட்சி. அது வந்து உங்களால் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படி வளர முடியாதோ அந்த மாதிரி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு, இஸ்லாமியர்கள் மத்தியில் என்றைக்குமே பிஜேபி வளர முடியாது. அதே மாதிரி பஞ்சாபில் பிஜேபி வந்து பெரிய லெவலில் என்றைக்கும் வளர முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் கையில் அதிகாரம் வந்ததுன்னா தன்னுடைய ஹிந்து சூப்ரமசியை தான் வந்து பிஜேபி அங்கே கொண்டு போய் திணிக்கும், அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும், அதனால் அங்கே வளர முடியாது. ஏன் அகாலிதள நாசமாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஷிரோன்மணி 2012 ஆட்சிக்கு வந்த பிறகு, பிட்வீன் 2012 and 2017 வந்து ஷிரோன்மணி அகாலிதள் வந்து அந்த சீக்கியர்களோட அந்த மத அமைப்புகள் இருக்குது பார்த்திங்களா, குறிப்பாக ஷிரோன்மணி அகாலிதள் அந்த SDPC, ஷிரோன்மணி அகாலிதள் பிரபந்த கமிட்டின்னு ஒன்று இருக்குது SDPC, அது கம்ப்ளீட்டாக அவங்க தான் சீக் அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்ட்டி. அதில் கொண்டு போய் இவங்க ஏகப்பட்ட மூக்க நோய்ச்சாங்க, அதை வந்து அவங்க எதிர்த்தாங்க. SDPC உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சீக் பாடிஸ் அதை எதிர்த்தது. ஸோ தன்னோட பொலிட்டிக்கல் பவரை வந்து இவங்க அதிகப்படியாக அதில் தலையிடுறாங்கன்றதுனால இப்போ ஷிரோன்மணி அகாலிதள் தன்னோட ஹோல்டை வந்து தன்னோட SDPC-க்குள்ளே தன்னோட பொலிட்டிக்கல் பவரை வச்சு உள்ளே செலுத்த பார்த்ததோட விளைவு அங்கே பவரை லூஸ் பண்ணாங்க. அவங்க 2017 தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஷிரோன்மணி அகாலிதளோட கட்டற்ற ஊழல், வரம்பற்ற ஊழல், SDPC மாதிரியான சீக்கிய அமைப்புகளை வந்து கைப்பற்ற நடந்த முயற்சி, இதெல்லாம் தான் வந்து அங்கே வந்து வாஷ் அவுட் ஆக்குச்சு. நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸையும் ஷிரோன்மணி அகாலிதளும் நெக் அண்ட் நெக்கில் தான் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன் தோத்துது 2012 வந்து 2017 படுதோல்வியை சந்திச்சதுன்னா, அந்த 5 வருஷத்தில் நடைபெற்ற ஊழல், லஞ்ச லாவண்யம், மாபெரும் கரப்ஷனில் வந்து அவங்க ஈடுபட்டாங்க. பிரகாஷ் சிங் பாதல், அதாவது ஷிரோன்மணி அகாலிதளோட அந்த அவர் தான் அதோட மாபெரும் மூத்த தலைவர், கலைஞருக்கு ஈக்குவலான லீடர் அவர். அங்கே ஆக்சுவலாக இவரோட அவர் எமர்ஜென்சியில் அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூரில் தான் ஜெயிலில் தான் வச்சுருந்தாங்க. அவர் வந்து அவருடைய மகன் சுக்மிந்தர் சிங் பாதல், அவங்க ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக பஞ்சாபை வந்து எல்லா ஃபீல்டுலேயும் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனு, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரு, ரியல் எஸ்டேட்டு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு, யூ நேம் இட் தே ஹேவ் இட். அந்த 5 வருஷம் அதில் 2007 2017 வரைக்கும் 10 வருஷம் கண்டினியூஸ் கவர்மெண்ட்டு. யார் கவர்மெண்ட்டு? ஷிரோன்மணி அகாலிதள் ப்ளஸ் பிஜேபி, இந்த கவர்மெண்ட் இருந்தது அங்கே வந்து. ஸோ இந்த பீரியடில் வந்து 10 வருஷம் வந்து கொள்ளையோ கொள்ளை நடந்தது. அந்த கொள்ளையோ கொள்ளை நடக்கும்போது ஷிரோன்மணி அகாலிதள் வந்து SDPC மாதிரியான மத அமைப்புகளில் பெரிய அளவில் தலையிட்டதன் விளைவு ப்ளஸ் கரப்ஷன் சேர்ந்து அவங்கள வந்து கீழே தள்ளிச்சு. பிஜேபியால் வந்து கூட சேர்ந்திருந்த காரணத்தாலையும் அவர்கள் அடித்த கொள்ளை ப்ளஸ் அதை தாண்டி ரிலீஜியஸ்லி சீக்ஸை விட வந்து ஹிந்துஸ் வந்து மேலானவர்கள். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், சீக் ஐடென்டிட்டியை ஏற்றுக்கொள்ள பிஜேபி மறுக்கிறது. இன்னமும் காங்கிரஸுக்குள்ளே சீக்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை பிஜேபிக்குள்ளே சீக்ஸுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து RSS-ஓட ஐடியாலஜி, நீங்கள் எனி பிஜேபி லீடர் ஒர்க் இஸ் சால்ட் விவரம் அறிந்தவர்கள்ட்ட நீங்கள் பேசிட்டீங்கன்னா, அவங்க வந்து மைண்ட் அளவில் நான் சொல்கிறதுக்கு நல்ல ஹாட் கோர் பிஜேபி, அவர்கள் வந்து சீக்கிசத்தை வந்து ஒரு தனி ரிலீஜனாகவே பார்க்க மாட்டாங்க. அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பார்சல் ஆஃப் பிஜேபின்வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கீழே கொடுத்த சமிக்கை தான் வந்து அவங்க எலெக்ஷனில் தோத்துது. அதையும் மீறி தான் அவங்க ஒன்னா நின்னாங்க. இந்த வேளாண் சட்டங்களில் வந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க. இனிமேல் வந்து அகாலிதள் பிஜேபியோட நியர் ஃப்யூச்சரில் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் SIDக்கும் பிஜேபிக்குமான கூட்டணி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஒரு கூட்டணி. இப்போ ரெண்டு கட்சிகளும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக அவங்களோட ஓட் பேஸ்னு பார்த்தோன்னா ஜாட் சீக்ஸும் ஓரளவுக்கு ஹிந்து ஓட்ஸ் ஒரு சின்ன செக்ஷன்ஸும் இருந்தது. ஸோ இப்போ ஜாட் ஓட்ஸ் தனியாக, ஹிந்து ஓட்ஸ் தனியாக போகும், பிஜேபியோட ஹிந்து ஓட்ஸும் தனியாக பிரியுதுன்னு வைப்போம்.
இன்னொரு சைடில் ஒரு பிரச்சனை, இந்த ரெண்டு கட்சிக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, ஃபார்ம் லாஸுக்கு ஃபார்ம் இஷ்யூவுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அங்கே இருக்க மக்கள் மத்தியில் இருக்கும். எஸ்ஐடி அண்ட் பிஜேபி, அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கும் அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ டெஃபினட்டாக ஓட்ஸ் வந்து எஸ்ஐடியும் இழக்க போகிறாங்க, பிஜேபியும் இழக்க போகிறாங்க. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, இந்த ஓட்ஸ் யார் பக்கம் போகும் அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வி. எஸ்ஐடி பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக அவங்க ஆன்டி காங்கிரஸ் ஓட்ஸ் வந்து எஸ்ஐடி கிட்டே இருக்கும். ஸோ காங்கிரஸுக்கு போகாது, அது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தான் போக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ மோசமாக எஸ்ஐடி பர்ஃபார்ம் பண்ண போது அவ்வளோத்துக்கு எவ்வளவு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு எட்ஜி கிடைக்கும் அப்படின்ற நேச்சுரலி. அதில் வந்து சைசபிள் செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் அகாலிதளோட ஓட்ஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு போகுது. ஏன்னா சொன்ன மாதிரி அசிசைடு காங்கிரஸுக்கு அது என்றைக்கும் போகாது. எப்படி வந்து ஒரு 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 டெடிக்கேட்டடு டிஎம்கே ஓட்டு வந்து எந்த காரணத்துலையும் ஏடிஎம்கேக்கு போகாது, அது பிஜேபிக்கு போவோம் இல்லை நாம் தமிழருக்கு போவோம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஓட்டு என்ன நடந்தாலும் வந்து ஏடிஎம்கே சுத்தமாக அந்த தலைமையை பிடிக்கலனாலும் அதில் இருக்க சைசபிள் ஓட்டு வந்து ஒன்று பிஜேபிக்கு போவோம் இல்லைனா வந்து ஜாதி கட்சிகளுக்கு போவோம், அது எந்த காலத்துலையும் திமுகவுக்கு போகாது. அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அகாலிதளோட ஹிஸ்டாரிக்கலாக அவர்கள் பண்ண காங்கிரஸ் பண்ண தவறுகளால் வந்து அது வந்து காங்கிரஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இப்படி பேசும்போது ஒரு அர்த்தம் வந்து நியர்லி 80% 75-80% 20% பல கட்சிகளுக்கும் போவோம், அதில் ஒரு 10% காங்கிரஸ் கூட போகலாம். ஏன்னா இந்த வேளாண் சட்டங்களில் வந்து மோடி கவர்மெண்ட் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா வந்து தொடக்கூடாத இடத்துல வந்து சீக்ஸோட சென்டிமெண்ட்டை வந்து பஞ்சாபீஸோட சென்டிமெண்ட்டை அவங்க தொட்டுட்டாங்க. அதாவது வந்து தாங்கள் வஞ்சிக்கப்படுவதாக அந்த விவசாயிகள் உணரும் பொழுது அதில் மோடி கவர்மெண்ட் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டால் கூட நீ மக்களோட மனங்களை மாற்றாமல் ஒரு சட்டத்தை கொண்டு போய் திணிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு அழகே கிடையாது. அதுவும் யார் மேலேன்னா அவங்க ஒரு விவசாயிகள் என்பவர்கள் வந்து ஒரு செப்பரேட் கேட்டகரி. இந்தியாவில் மற்ற எந்த ஒரு கான்ஸ்டுவன்சியும் நீங்கள் வந்து கான்ஸ்டுவன்சின்னு சொல்லும்போது எந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையும் எந்த ஒரு கான்ஸ்டுவன்சியும் நீங்கள் வந்து டீல் பண்ணுறது ஒரு விதமாகவும் விவசாயிகளை மொத்தம் டீல் பண்ணுறதுன்றது வேறு விதமானதும் தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட பாரம்பரியம் அந்த மாதிரி, அவங்க வாழ்க்கையை பார்க்குற முறை அந்த மாதிரி. அதுலேயும் பஞ்சாப் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் முதல்ல பேசின மாதிரி இட்ஸ் அ ட்ரெடிஷ்னலி அ ஃபார்ம் எக்கானமி. அது வந்து அவங்க வந்து இந்த சட்டங்கள் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு உணர்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ 100,000 ஃபார்மர்ஸ் வந்து அந்த கடுமையான குளிர்லையும் மழையிலையும் வெயிலையும் டெல்லியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் உட்காந்துருக்காங்கன்னா அதை பற்றி கவலையே படாமல் 1.5 வருஷமாக அவங்கள சீண்டாமல் அவங்கள வந்து எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தி அவங்கள கேவலப்படுத்தி 700 விவசாயிகள் செத்தப்போ அதை வந்து அவங்கெல்லாம் தரகர்கள் அவங்கெல்லாம் புரோக்கர்ஸ்னு பேசி ரொம்ப மோசமாக, அதாவது வந்து அந்த இப்போ அதில் வந்து அந்த ரிப்பப்ளிக் டே பரேடு லாஸ்ட் இயரில் வந்து சிலர் உள்ளுக்குள்ளே ஊடுருவி அந்த ரெட்கோ ஃபோர்ட்டில் அந்த கொடியை கழட்டி விட்டுட்டு காலிஸ்தான் கொடியெல்லாம் ஏற்றுனாங்க. அதெல்லாம் வந்து காவல்துறையை அனுமதித்தது விவசாயிகளுக்கு வந்து கெட்டப்பேர் ஏற்படுத்துறதுக்குன்னு ஒரு பார்வையும் உண்டு. அது வந்து ஒதுக்கித்தள்ள முடியாத பார்வை. ஏன்னா வந்து அவ்வளவு பாதுகாப்பு வளையத்தை மீறி அவ்வளோ விவசாயிகள் எப்படி உள்ளே வந்தாங்கன்றதும் தெரியல. ஆகவே அவங்களுக்கு எவ்வளவு கெட்டப்பேர் உண்டாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து மோடி அரசு தன்னுடைய அணுகுமுறையால் அந்த கெட்டப்பேரை கொண்டு வந்தது. பட் ஒரு நல்ல விஷயம் மோடியோட அரசியலில் அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம், அந்த 7.5 வருஷத்தில் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விரல் விட்டு என்னக்கூடிய ஓர் 2 நல்ல காரியங்கள், அதுவும் ஒன்று அந்த வேளாண் சட்டங்களை அவர் வாபஸ் வாங்கியது. அது அவர் இமேஜை பாதிக்கும் தெரிஞ்சு அவர் வாபஸ் வாங்கினார். ஆனால் அது நல்லது, ஏன்னா வந்து வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தால் அதோடய விளைவுகள் பாரதூரமானதாக இருந்திருக்கும். அதை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், எலெக்ஷன்ஸை மனசில் வச்சு புரிஞ்சுக்கிட்டாரோ எதை மனசில் வச்சு புரிஞ்சுக்கிட்டாரோ பட் அவர் புரிந்து கொண்டார். அதனால தான் வந்து அந்த வேளாண் சட்டங்களை அவர் வாபஸ் வாங்கியிருக்கார். இப்போ அந்த வடு வந்து எந்த லெவலுக்கு ஆறும் அல்லது ஆறாமல் இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் இந்த எலெக்ஷன். அந்த வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கின பிறகு அந்த 700 விவசாயிகள் இறந்த பிறகு வரக்கூடிய முதல்ல அக்னி பரீட்சை மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சாபில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல்கள். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம பேச மறந்துடணும், அதாவது அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய 22 ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன்ஸில் போட்டி போடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த லெவலுக்கு ஓட்டு வரும், மக்களோட ஓட்ஸுன்றது எப்பவுமே பார்த்திங்கன்னா
டாக்டிக்கல் ஓட்டிங் இந்திய மக்கள் ரொம்ப புத்திசாலியானவர்கள், யார் வரணுன்றத விட யார் வரக்கூடாதுன்றதான் தெளிவு. இந்த எலெக்ஷனில் வந்து சென்னை கவர்மெண்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றது கிடையாது, அது மாநிலத்துக்கு நடக்கிற தேர்தலில் இருந்தாலும் மோடி அரசுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 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 பொலிட்டிக்கல் இஷ்யூ, எலெக்ஷன் இஷ்யூ. எலெக்ஷன் ஸ்டேட்டுக்கு தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. பட் ஸ்டில் இந்த வேளாண் சட்டங்கள் மூலமாக பஞ்சாப் மக்களை, குறிப்பாக சீக்கிய விவசாயிகளை வந்து மோடி கவர்மெண்ட் நடத்திய விதம் என்பது அவர்களுடைய சுயமரியாதையை சீண்டி பார்த்திருக்கிறது. ஆகவே இந்த எலெக்ஷன் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு பாடம் கற்பிக்கணுமா வேண்டாமா என்பது தான். அப்படி பார்க்கும்போது இந்த 5 முனை போட்டி, இதில் 22 ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் வந்திருப்பது, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது களம் வந்து கணிக்க முடியாததாகத்தான் இருக்கிறது. யார் வரக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து டாக்டிக்கல் ஓட்டிங்கும் போது என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து அது காங்கிரஸுக்கு சாதகமாகத்தான் போகும். காங்கிரஸ் ஆஸ் அன் வெரி ஸ்லிம் எட்ஜ் ஓவர் ஆப்னு நான் நினைக்கிறேன், அதாவது வந்து வெரி தின் எட்ஜ், இட் குட் கோ ஐதர் வே, பட் அந்த அந்த கன்வீனியன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் வாங்க உங்களுக்கு வந்து அது வந்து காங்கிரஸ் பக்கம் தான் இருக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இஷ்யூஸ்னால் என்ன நினைக்கிறீங்க, எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய பஞ்சாப் பஞ்சாபில் பஞ்சாபில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்தியன் ஸ்டேட்ஸில் விட அது வெல்த்தி ஸ்டேட்டாக இருந்தாலும், அப்புறம் வந்து இந்த ட்ரக் அப்யூஸ் வந்து பஞ்சாபில் ஒரு பெரிய பிரச்சனை சார். அந்த போதை மருந்து பிரச்சனைன்றது பஞ்சாபில் வந்து ஒரு தொடர் கதையாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து இயற்கை வளம் அங்கே அதிகமாக இருக்குது, சாண்டு இதெல்லாம், அந்த சாண்டு அந்த லிக்கர் இதுவும் இஷ்யூ அதிகமாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஃபியாஸ் வந்து ரொம்ப அதிகமாக அங்கே வளர்ந்துருக்காங்க. கிரவுண்ட் வாட்டர் டெப்லிஷன், நிலத்தடி நீரோட அளவு குறைந்து கொண்டே போவது பஞ்சாபுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டுருக்குது. நீங்கள் வந்து பஞ்சாப் வந்து அடிப்படையில் ஒரு வேளாண் மாநிலம், இட்ஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட். பஞ்சாபோட கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீட் ஆகுதுன்னா அது எவ்வளோ ஆபத்தானதுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ ட்ரக் அப்யூஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் பார்க்கப்படுது. இன்ஃபேக்ட் 2017 அது பேசப்பட்டது. அப்போ வந்து அவர் பிரகாஷ் சிங் பா, இவர் அம்ரிந்தர் சுக்பீந்தர் சிங் பாதல் இருக்கும்பொழுது அவர் வந்து இது பஞ்சாப் மேல் வைக்கப்படக்கூடிய ஒரு தவறான விமர்சனம், இது வந்து அவதூறு பரப்புகிறாங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்து பஞ்சாபில் வந்து ட்ரக் அப்யூஸ் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு அவர் வந்து ஒரு சமாதானம் சொன்னார். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து பஞ்சாபோட மற்ற எந்த மாநிலங்கள்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் எக்ஸ்டன்ட் பெரும்பாலான மாநிலங்களில் வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ப்ரைஸ் ரைஸ் இருக்கும், கம்யூனல் இஷ்யூஸ் இருக்கும். பட் ட்ரக் அப்யூஸ் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து பஞ்சாப், அது எலெக்ஷன்ஸ்லேயே இப்போ வந்து அவங்களுக்கு எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பஞ்சாப் ஹஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். இது என்னென்னா வந்து அந்த மாநிலத்தோட சென்சிட்டிவிட்டியை தெரிஞ்சவங்க, இந்திரா காந்தி செய்த தவறுகளை அறிந்தவர்கள், அகாலிதள் பிஜேபி அலையன்ஸ் 40 ஆண்டுகள் இருந்தது, உடைந்தது ஏன் என்றது என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், கடைசியாக வந்து வேளாண் சட்டங்களில் மோடி அவர்களை எவ்வளவு சீண்டி பார்த்தார் என்பதை பற்றி புரிதல் உள்ளவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் எவ்வளவு முக்கியமான எலெக்ஷன்ஸ் பஞ்சாபில் எலெக்ஷன்ஸ்ன்றதை நம்ம புரிந்து கொள்வார்கள். எட்ஜு வந்து டு மை நாலேஜ் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தான் அங்கே ஃபைட்டு. இட் குட் பி ஐதர் வே, ரெண்டு பக்கத்துலேயுமே இருக்கலாம். பட் காங்கிரஸ் ஹஸ் அ ஸ்லைட், வெரி ஸ்லைட் எட்ஜு ஓவர் ஆம் ஆத்மி கட்சின்னு தான் நமக்கு தெரியுது. ரொம்ப நன்றி சார், அங்கே பிஸியான டைமில் போகும்போது ஒரு நல்ல பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.